மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000 மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500 மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகீனமா சுகர் பலகீனமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். உடைந்தது இந்தியா கூட்டணி, உள்ளுக்குள்ள நடக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், இதுதான் இன்னைக்கு வடக்கில் மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக மாறியிருக்கு. இப்போ பார்த்தோம்னா இதுதான் கேப்னு சொல்லி உள்ள பல பாஜக நிர்வாகிகள் உள்ள புந்து குட்டையை குழப்ப பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி இந்திய கூட்டணியோட மீட்டிங் நடந்துச்சு, அந்த மீட்டிங்கில் சோனியா காந்தி வந்து யார் யாருக்கோ வணக்கம் சொல்கிறாங்க, யார் யாரோ வரவிருக்கிறாங்க, ஆனால் திமுக தலைவர் மு க ஸ்டாலினையும் டிஆர் பாலுவையும் அவங்க கண்டுக்கவே இல்லை. உள்ளுக்குள்ளே பயங்கரமான சண்டை நடக்குது, இந்த சண்டைகள் வந்து இது வந்து இந்த கூட்டணி தேர்தல் வரைக்கும் கூட தாங்காது அப்படின்னு சொல்லி பல வகையில் ஆளாளுக்கு இப்போ கருத்து பேசுகிறாங்க. அப்படி கருத்து பேசக்கூடிய அளவுக்கு இந்திய கூட்டணி உண்மையிலே கருத்து வேறுபாடுகளோட தான் இருக்குது. இந்த வாரம் வந்து டெல்லியில் நடந்த இந்திய கூட்டணியோட அந்த மீட்டிங், அந்த மீட்டிங் பார்த்தோம்னா அதிக அளவில் கருத்து வேறுபாடுகள் மட்டுமே அங்கே மிஞ்சிருந்ததை பார்க்க முடிஞ்சது. அதில் குறிப்பாக பார்த்தோம்னா மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால் இவங்க ரெண்டு பேரும் வந்து திடீர்னு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவரை வந்து பிரதமர் வேட்பாளராக நம்ம அறிவிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி திடீர்னு சொல்கிறாங்க. இத்தனைக்கு அந்த மீட்டிங்கில் பிரதமர் வேட்பாளர் பற்றி பேசியதுமே நடக்கலை, ஆனால் இவங்க முந்திக்கிட்டு வந்து பிரதமர் வேட்பாளராக வந்து கார்கேவை அறிவிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. என்ன இவங்க திடீர்னு இப்படி சொல்கிறாங்களே, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேருமே பிரதமர் கனவில் இருந்தவங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து டெல்லியில் ஆட்சியை பிடிச்சிட்டாரு, பக்கத்தில் பஞ்சாபில் போய் ஆட்சியை பிடிச்சிட்டாரு, அப்போ நம்ம போராட்டம்லாம் ஆட்சியை பிடிக்கிறோமே, அப்போ இன்னும் இந்தியா முழுக்க நம்ம தான் அடுத்த பிரதமர் போல இருக்கே அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள உள்ளுக்குள்ளே ஒரு நப்பாசை எட்டி பார்த்துச்சு. ஆனால் அடுத்தடுத்து சில மாநிலங்களில் அவர் போட்டிக்கிட்டு அங்கே எல்லா இடங்கள்லையுமே தோல்வியை சந்தித்ததால் இல்லை, நம்ம பஞ்சு மிட்டாய் பஞ்சாபில் மட்டும்தான் விற்க முடியும், டெல்லியில் மட்டும்தான் வேலைக்கு ஆகும்ன்றது அவருக்கான தகுதி என்னன்றது அவருக்கு புரிஞ்சிருச்சு. அதே மாதிரி நம்ம மம்தா பிதீதி, மம்தா தீதி என்ன பண்ணாங்க, நம்ம தொடர்ந்து மேற்கு வங்கத்தில் ஆட்சியை பிடிச்சிட்டே இருக்குமே, போகிற போக்க பார்த்தா நம்ம தான் அடுத்த பிரதமர் போலையே அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்கும் லைட்டாக பிரதமர் ஆசை எட்டி பார்த்துச்சு. அதோட அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்களும் பல மாநிலங்களில் போய் தேர்தலில் போட்டிக்கிட்டாங்க. போட்டிக்கிட்ட இடங்களில் டெபாசிட் கூட வாங்க முடியாத அளவுக்கு அக்கா ரொம்ப அடி வாங்கிட்டாங்க. அதோட இப்போ இவங்களுக்கு என்னென்னா, இனி நம்ம பிரதமர் ஆக முடியாது, நம்மளை எங்கேயுமே ஏற்றுக்கறல, அடுத்த மாநிலம் நம்ம இடத்த விட்டால் நமக்கு வேறு வெளியில் எங்கேயும் வேலைக்கு ஆகாது, அப்போ நம்ம பிரதமர் ஆக முடியாது, நம்ம பிரதமர் ஆகலனாலும் ராகுல் காந்தி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு நினப்பு இருக்க தான் செய்யுது. காரணம் இன்னைக்கு இந்திய கூட்டணி அப்படின்னு சொல்லும் போதே அதில் ஒரு பிரதமர் வேட்பாளர்னா ராகுல் காந்தி தான் சொல்லி எல்லாருக்குமே ராகுலுடைய முகம் தான் அங்கே பெரிய இதுவாக தெரியுது. அப்போ இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் என்னென்னா, ராகுல் காந்தி பிரதமர் ஆகிட்டார்னா நம்ம டம்மி ஆயிடுவோமே அப்படின்ற எண்ணம் இவங்களுக்கு இருக்குது, அந்த எண்ணம் பச்சையாக தெரியுது. அதனால தான் இவங்க அந்த மீட்டிங்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மீட்டிங்கில் பிரதமரை பற்றின பேச்சுவார்த்தையே அங்கே நடக்கலை, ஆனால் இருந்தாலும் முந்திக்கிட்டு வந்து பிரதமர் வந்து நம்ம மல்லிகார்ஜுன கார்கே போட்டுடலாம், அவர் வயசில் மூத்த தலைவர், ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர், அவரை நம்ம அறிவிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வேகமாக முந்திக்கிட்டு வந்து சொல்கிறாங்க. அப்போ இப்படி இருக்கிறத பார்த்தோன்னே உடனே மல்லிகார்ஜுன கார்கே என்ன பண்ணிட்டாரு, இல்லை இல்லை அதெல்லாம் வேணாம், எனக்கு பிரதமர் பதவியெல்லாம் வேணாம், முதல் தேர்தல் முடியட்டும், தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம முதல் நல்லபடியாக வெற்றி பெற்றுவோம், அதுக்கடுத்து நம்ம பிரதமர் யாருன்றதை நம்ம அப்புறம் தீர்மானிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பெருந்தன்மையோடு அந்த இடத்துல கார்கே பேசினார். நெக்ஸ்ட்டு நம்ம நிதிஷ்குமார்ஜி, பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார், அவர் தான் இந்திய கூட்டணி உருவாகிறதுக்காக பல இடங்களில் போய் பேச்சுவார்த்தை நடத்தி அவர் தான் இதுக்கு மெயினாக நின்று இருந்தார். ஆனால் அவருக்குள்ளேயுமே நம்ம இந்த கூட்டணி ஜெயிச்சா நம்ம தான் பிரதமர் ஆயிடணும் அப்படிங்கிற ஆசை அவருக்கு தான் அதிக அளவில் இருந்துச்சு. ஆனால் அந்த கூட்டணியில் இருக்க யாருமே இவரை பிரதமர் அப்படின்னு சொல்லி யாருமே சொல்ல மாட்டுறாங்க. எல்லாருமே அங்கே என்னென்னா, ஒன்று ராகுல் காந்தி பிரதமர், இல்லைனா மல்லிகார்ஜுன கார்கே, காங்கிரஸுக்கு தான் அந்த பிரதமர் பொறுப்பு போவோம் அப்படின்னு ஒரு கட்டம் வந்தோன்னே இப்போ நிதிஷ்குமாருக்கு லைட்டாக ஒரு காந்தி எட்டி பார்க்குது. அவர் என்ன பண்ணுறாருனா, அந்த முதல்ல அவர் எந்த ஒரு ஆர்வமாக இருந்தாரோ அந்த ஆர்வத்தை இப்போ அவர்கிட்ட பார்க்க முடியல, கொஞ்சம் அவர் பின்வாங்கிறத பார்க்க முடியுது. அதனால தான் பார்த்தோம்னா சமீபத்தில் கூட இந்திய கூட்டணியை பற்றி நிதிஷ்குமார்கிட்ட கேட்கும்போது, இந்திய கூட்டணியா அது எந்த மூலையில் இருக்குதோ அப்படின்னு சொல்லி ரொம்ப அசால்ட்டாக பதில் சொன்னார். இப்போ இந்த டெல்லி மீட்டிங்கில் கூட நிதிஷ்குமார் தேவையில்லாமல் சச்சரவுகள் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ வழக்கமாக இந்திய கூட்டணியோட ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா அங்கே அதிகமானவங்க இந்தி பேசக்கூடியவங்க இருப்பாங்க, அப்போ இந்தியில் தான் அங்கே எல்லாருமே பேசுவாங்க. ஆனால் நம்ம என்ன பேசணும்னு சொல்லி கடைசியில் அந்த தீர்மானங்கள் வாசிக்கும் போது இந்தியில் பேசி வாசிச்சுட்டு அப்புறம் எல்லாருக்கும் புரியுற மாதிரி இங்கிலீஷில் ஒரு தடவை வாசிப்பாங்க. இதுதான் அங்கே வழக்கத்தில் இருந்த நடைமுறை. இப்போ டெல்லியில் மீட்டிங் நடக்கும்போது வெறும் இந்தியில் மட்டும் வாசிச்சுட்டு இங்கிலீஷில் வாசிக்காமல் விட்டுட்டாங்க. அப்போ திமுக சார்பில் வந்து டிஆர் பாலு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் இங்கிலீஷில் வாசிங்க அப்படின்னு சொல்லி அங்கே மொழிபெயர்ப்பாளர் இருப்பார் அவராக சொன்னாங்க.
உடனே அவர் என்ன செஞ்சாரு, மொழிபெயர்ப்பாளர் எந்திரிச்சு இங்கிலீஷ்ல வாசிக்கிறதுக்காக எந்திரிச்சாரு. உடனே நிதிஷ்குமார் சம்பந்தமே இல்லாமல் எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சாரு, அதெல்லாம் முடியாது, இந்த மொழிபெயர்ப்பு இதெல்லாம் இருக்கக்கூடாது, இந்தி தான் தேசிய மொழி, இது வந்து இந்துஸ்தானி, இந்த வெள்ளக்காரன் போனா பாருங்க அப்பயே இங்கிலீஷ் எல்லாம் நாட்டு விட்டு போயிருச்சு, எல்லாரும் இந்தி கத்துக்கணும், இந்தி தான் தேசிய மொழி அப்படின்னு சொல்லி சம்பந்தமே இல்லாம மனுஷன் இந்திய பிடிச்சி ஆட ஆரம்பிச்சிட்டாப்புல. அவரு சம்பந்தமே இல்லாம இப்படி இந்திக்காக இந்த இடத்துல தேவையில்லாத ஒரு சச்சரவை உருவாக்கும் போது, ஏய் உனக்கு பிரதமர் பதவி தரலன்னு காண்டு தானே அப்படின்னு சொல்லி அவரு கண்ணில் இருந்த காண்டுகள் அங்க கண்ணெதிரா நம்மளால பார்க்க முடிஞ்சது. நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த இங்கிலீஷ்க்கு எதிராக கத்துறது வந்து இது வந்து இப்ப மட்டும் நடக்கல, அவர் தொடர்ந்து இந்த மாதிரி தான் செஞ்சுட்டு வராப்புல. இப்போ சமீபத்தில் போன செப்டம்பர் மாதம் பீகாரில் வந்து ஒரு டிஜிட்டல் லைப்ரரி அப்படின்னு சொல்லி நூலகம் திறப்பு விழா ஒன்று நடத்துனாங்க. அந்த டிஜிட்டல் லைப்ரரிக்கு பேர் வந்து இங்கிலீஷில் பேர் வச்சுருந்தாங்க. அப்போ அந்த லைப்ரரி திறக்கிறதுக்காக முதலமைச்சர் நிதிஷ்குமார் வராரு. வந்தோடனே அந்த போர்டை பார்த்தோன்னே இருக்கிற அதிகாரியில் புத்து பிடிச்சி கத்த ஆரம்பிச்சாரு, என்ன அது போர்டு இங்கிலீஷில் வச்சுருக்கீங்க, இது என்ன இங்கே பிரிட்டிஷா அது அப்படி அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சாரு. இப்படி போனால் நம்ம மொழியை நீங்கள் அழிச்சிருவீங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக மனுஷன் அந்த அதிகாரிகளை பிடிச்சி கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி பிப்ரவரி மாதம் நடந்த ஒரு சம்பவம், பீகாரில் வந்து ஒரு விவசாயிகள் சம்பந்தமான ஒரு மீட்டிங் நடந்துச்சு, அதுலேயும் முதலமைச்சர் நிதிஷ்குமார் கலந்துகிட்டாரு. அதில் ஒரு விவசாயி, ஒரு படித்த விவசாயி, அவரோட பேர் வந்து அமித்குமார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விவசாயி, அவர் மட்டும் மேடையில் என்ன பண்ணார், எந்திரிச்சு போய் இங்கிலீஷில் பேச ஆரம்பித்தார். உடனே நிதிஷ்குமார் கத்த ஆரம்பிச்சிட்டாரு, இந்தி இந்தி இந்தி, பீகார் 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 அப்படின்னு சொல்லி அந்த மேடையில் கத்த ஆரம்பிச்சிட்டாரு. இது வந்து இங்கிலாந்து கிடையாது, இது வந்து பீகார், நீங்கள் ஹிந்தியில் பேசுங்க அப்படின்னு சொல்லி அந்த மேடையிலேயே மனுஷன் கத்த ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி எங்கெல்லாம் இங்கிலீஷ் பேசப்படுதோ அங்கெல்லாம் வந்து ஹிந்தி தான் இல்லாமல் ஹிந்தி தான் இல்லாமல் கத்துறது நிதிஷ்குமாரோட வழக்கமாக இருக்குது. ஆனால் இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இவர் ஹிந்திக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி தெரில, அவருக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு நினைக்கிறேன். சரி, பிரதமர் வேட்பாளராக இவரை சொல்லாததால் இவர் தான் ஒரு பக்கம் காண்டில் இருக்காருன்னு பார்த்தா, இன்னொரு பக்கம் இவர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு எம்பி, நிதிஷ்குமார் கட்சியில் இருக்கக்கூடிய எம்பி சுனில்குமார் பிந்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எம்பி, அவரும் அந்த டெல்லி மீட்டிங்கில் கலந்துக்கிட்டாரு. அவரு சம்பந்தமே இல்லாமல் ஒரு அல்பத்தனமாக அந்த இடத்துல சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி மீட்டிங்கில் வந்து எல்லாருக்கும் டீ பிஸ்கட் கொடுத்துருக்குறாங்க. அப்போ அவரு சம்மந்தமே இல்லாமல், என்ன இது காங்கிரஸில் ஏதாவது நிதி பற்றாக்குறை இருக்குதா, என்ன வெறும் டிவி பிஸ்கட் மட்டும்தான் கொடுக்குறீங்க, சமோசா காணா, எப்பா காங்கிரஸில் நிதி பற்றாக்குறை போல ஆளாளுக்கு போகும்போது அவங்களுக்கு மொய் கொடுத்துருப்போங்க, 138 ரூபா, 1300 ரூபா, 13800 ரூபான்னு சொல்லி ஆளாளுக்கு அவங்களுக்கு நிதி கொடுத்துருப்பாங்க, பாவம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க போல, சமோசா கூட வைக்கல அப்படின்னு சொல்லி அல்பத்தனமாக ஒரு சமோசா தரல அப்படிங்கிறதுக்காக இதையெல்லாம் ஒரு சச்சரவு வச்சு அங்கே மனுஷன் வாய்ஸ் அவார்டால் கொடுத்துருக்காப்புல. இப்படி ஆளாளுக்கு ஒரு பக்கம் கருத்து வேறுபாடுகளோடைய ஒரு சின்ன சின்ன சச்சரவுகளோட இருக்கும்போது சமாஜ்வாதி பார்த்தாங்க, என்ன ஆளாளுக்கு சத்தம் போடுறாங்க, அப்போ நான் மட்டும் தக்காளி தொக்கா, நான் உரம் பாரியா சவுண்ட் அப்படின்னு சொல்லி சமாஜ்வாதி சார்பிலேருந்து அவங்க ஒரு டிமாண்ட் வைக்க ஆரம்பித்தாங்க. இந்த பாருங்க, இந்திய கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் வந்து இந்த பகுஜன் சமாஜை உள்ளே சேர்த்திங்க, மாயாவதி கட்சி உள்ளே சேர்த்திங்கன்னா அப்புறம் நான் வெளில கிளம்பிடுவேன், இதுதான் ஏன் டிமாண்ட் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் உள்ளே புந்து கெத்த காட்ட ஆரம்பித்தாங்க. அப்போ மொத்தத்தில் இன்னைக்கு இந்திய கூட்டணியோட நிலைமை எப்படி இருக்குன்னா, நான் சொல்கிறத நீ செய்யணும், நான் சொல்கிறத நீ செய்யலைன்னா நான் கழிஞ்சிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டக்கூடிய ஒரு நிலையில தான் இன்றைக்கி இந்திய கூட்டணி இருக்குது. அப்போ மொத்தத்தில் அந்த இன்னைக்கு தேதிக்கு இந்திய கூட்டணியோட நிலைமையை பார்த்தோம்னா அங்கே வெறும் கருத்து வேறுபாடுகள் தான் மிஞ்சி இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய கட்சிகளில் ஒரு உருப்படியாக இருக்கிறாங்க, அந்த கூட்டணியை நிலச்சி நிற்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா திமுக, விடுதலை சிறுத்தைகள் இது மாதிரியான சில கட்சிகள் மட்டும்தான் அந்த கூட்டணியை நிலச்சி நிற்கணும், நம்மக்குள்ள கருத்து வேறுபாடை பார்க்கக்கூடாது, நம்ம கருத்து வேறுபாடுகளை தூக்கி போட்டு ஒத்துமையாக நின்றால் மட்டும்தான் பாஜக அடுத்து ஆட்சிக்கு வரதை தடுக்க முடியும்னு சொல்லி இந்த திமுக, விடுதலை சிறுத்தைகள் மாதிரியான சில கட்சிகள் தான் ஒரு உருப்படியான எண்ணத்தோடு இருக்கிறாங்க. அதனால தான் பாருங்க, அந்த இந்திய கூட்டணி விஷயத்தில் பாஜக திமுக மட்டும்தான் டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த டெல்லி மீட்டிங் நடந்துச்சுல, இந்த டெல்லி மீட்டிங்கில் ஒரு பாஜக சார்பில் இருந்து பாஜக நிர்வாகிகள் ஒரு 30 செகண்ட் வீடியோ கிளிப் எடுத்து போடுறாங்க. அந்த வீடியோ கிளிப்பில் வந்து சோனியா காந்தி வந்து ஒவ்வொரு தலைவர்களுக்கும் வணக்கம் சொல்கிறாங்க, ஒவ்வொரு பீகார் முதலமைச்சருக்கு சமாஜ்வாதி தலைவருக்குன்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் வணக்கம் சொல்கிறாங்க. ஆனால் மு க ஸ்டாலினுக்கு மட்டும் வணக்கம் சொல்லலை, பார்த்தீங்கன்னா உங்களுக்குலாம் அங்கே மரியாதையே இல்லை, அவ்வளோதான் இந்த கூட்டணி வேலைக்காகன்னு சொல்லி ஒரு குட்டி வீடியோ வச்சு அவங்க அந்த வீடியோ பரப்புகிறாங்க. அதுக்கடுத்து அங்கே உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா, சோனியா காந்தி உட்காந்ததே மு க ஸ்டாலின் பக்கத்தில் தான், அப்போ பக்கத்தில் உட்காந்தாலும் இவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்க. அதுக்கடுத்து தூரத்தில் இருக்கவங்கள, நம்ம தூரத்தில் இருக்கவங்கள பார்க்கலையேன்னு சொல்லி ஒவ்வொருத்தராக எந்திரிச்சு போய் வணக்கம் சொல்கிறாங்க. அந்த வீடியோ கிளிப் மொத்தத்தில் என்ன இருக்குது அப்படின்றத காட்டல, இங்கே பக்கத்தில் சோனியா காந்திக்கு பக்கத்திலே மு க ஸ்டாலினுக்கு சீட்டு போட்டு கொடுத்து அந்தளவுக்கு மதிப்போட தான் நடத்துகிறாங்க. ஆனால் இந்த மொத்த கிளிப்பெல்லாம் எடுக்காமல் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டு கடைசி 30 செகண்ட் கிளிப்பு, இவங்க எந்திரிச்சு தூரத்தில் இருக்கவங்களுக்கு போய் வணக்கம் சொல்கிறாங்களே
அந்த கிளிப்பு மட்டும் போட்டு பாத்தீங்களா திமுக அவமானப்படுத்துறாங்க. திமுக அவ்வளவுதான் வேலைக்காவாது அப்படி அப்படின்னு சொல்லி எப்படியாவது திமுகவை இதுல இருந்து கழட்டி விடுறதுக்காக ஏற்பாடு பண்றாங்க. காரணம் இந்திய கூட்டணி அப்படிங்கறதே திமுக உடைய மாடல் தான். இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு ஒற்றுமைக்கான கூட்டணி, கருத்து வேறுபாடுகளை தூக்கி போட்டு ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய கட்சியெல்லாம் ஒரே ஒரே கூட்டணியில இருக்கிறதாலதான் இங்க பாஜகவால ஒரு டெபாசிட் கூட வாங்க முடியாத அளவுக்கு ஒரு கட்டமைப்புல வச்சிருக்கிறாங்க. அப்ப இதே கட்டமைப்புல இந்திய கூட்டணி உருவாயிடக்கூடாது. அப்போ இந்த திமுகவை முதல் இதுல இருந்து தூக்கணுன்றதுக்காக தான் இங்க பல கட்ட வேலைகள் நடக்குது. அதனாலதான் பாருங்க எப்பெல்லாம் இந்திய கூட்டணியோட மீட்டிங் நடக்குதோ அப்பெல்லாம் திமுக அமைச்சர்கள் மேல ரைடு நடக்குது. இது வந்து ஒரு ஒரு உளவியல் ரீதியான மிரட்டல். இது திமுக வந்து எப்படியாவது நீங்க இருந்து கலந்து போயிடணும் அப்படிங்கிறதுக்காக பல வகையான மிரட்டல்கள் இங்க நடந்துட்டு இருக்குது. அதனால இங்க தமிழ்நாட்டுல எப்படி ஜனநாயக கட்சிகள்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு அணியில ஒத்துமையா நிக்கிறாங்களோ அது மாதிரி இந்திய கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளும் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடு, எனக்கு சமோசா தரல எனக்கு சாம்பார் சாதம் தரலன்னு சொல்லி இது மாதிரி அல்ப காரணத்துக்காகலாம் சண்டை போட்டாங்கன்னா கடைசியில அவங்களுடைய கட்சி தான் இங்க அழிஞ்சு போவோம். ஏன்னா இன்னைக்கு அந்த அளவுக்கு நாட்டோட ஜனநாயகத்தை பாஜக கேள்விக்குறிக்கு ஆக்கி வச்சிருக்காங்க. இன்னைக்கு எதிர்கட்சிகளோட எம்பிகளை சஸ்பெண்ட் செய்யப்படுது. சஸ்பெண்ட் செய்ய வச்சுட்டு உள்ளுக்குள்ள அவங்க எப்படியாப்பட்ட மசோதாக்கள் நிறைவேற்றாங்க. தேர்தல் ஆணையத்தோட தேர்தல் ஆணையரை நியமிக்கக்கூடிய பொறுப்பு எல்லாம் பிரதமருக்கே அந்த பொறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மோசமான மசோதாக்கள் நிறைவேற்றி வச்சிட்டு இருக்கிறாங்க. அப்ப இப்ப ஏற்பட்ட உன்ன கூடிய சீக்கிரம் பாருங்க இஸ்ரேல்ல எப்படி ஒரு தலைமை நீதிபதிக்கு அங்க எந்த ஒரு பவருமே இல்ல, பிரதமருக்கு தான் அந்த எல்லா பதவியும் இருக்கு எல்லா அந்தஸ்தும் இருக்குன்னு சொல்லி இஸ்ரேல்ல எப்படி ஒரு கட்டமைப்பு வச்சிருக்காங்களோ அதே கட்டமைப்பு சீக்கிரம் இவங்க இவங்களை உருவாக்குவாங்க. அப்ப அப்பேற்பட்ட ஒரு நிலைமைக்கு போயிடுச்சுன்னா நாளைக்கு இங்க உங்களோட கட்சியை இங்க கேள்விக்குறியாயிரும். எப்படி சிவசேனாவுக்கு இன்னைக்கு கட்சியை இழந்து ஒரு அனாதைய நிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாயிருக்கோ அந்த மாதிரி நாளைக்கு உங்க கட்சியும் தான் நிக்கும். அதனால இந்த அல்பத்தனமா சாம்பார் சாதத்துக்கு சண்டை போறது சமோசாவுக்கு சண்டை போறதுன்னா உங்க கையில இருக்கக்கூடிய ஆட்சி மட்டும் இல்ல உங்களுடைய கட்சிக்கு அது ஆபத்தா வந்து நின்றோம். அதனால இந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடெல்லாம் தூக்கி போட்டுட்டு இனியாச்சும் பொறுப்போட இவங்க எல்லாம் ஒத்துமையா செயல்பட்டா மட்டும்தான் அவங்களுடைய கட்சியை மட்டும் இல்ல நாட்டையும் காப்பாத்த முடியும். அதனால இனியாச்சும் இந்திய கூட்டணியில இருக்கக்கூடிய எல்லா கட்சிகள் அவங்க ஒரு பொறுப்போட செயல்படுறாங்களா, இல்ல பொறுப்பு இல்லாம அவங்க கட்சியும் கோட்டை விட்டுட்டு நாட்டையும் கோட்டை விட்டுருவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகே, இந்திய கூட்டணியோட இன்னைக்கு நிலைமையை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இனியாச்சும் இவங்க பொறுப்புகளோட செயல்படுவாங்க, பொறுப்போட செயல்பட்டு இந்த நாட்டை மீட்டெடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குதா அப்படிங்கறத பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.